ட்விட்டரில் அஜித் மற்றும் விஜயோட ரசிகர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே கெட்ட வார்த்தையில் ட்வீட் போட்டுட்ருக்கிறது மித்த நெட்டிசன்களுக்கெல்லாம் அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கே. கமர்சியல் சமரசம் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அஜித்தும் விஜயும் திரையில் வகுப்படுத்திட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்நிலையில் ரெண்டு உச்ச நடிகர்களோட பெயரை கெடுக்கிற வகையில் அவங்களோட ரசிகர்கள் ட்விட்டரில் மாற்றி மாற்றி அருவறுப்பான வார்த்தைகளால் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. சிஎஸ்கே கேப்டனாக இருந்த தோனியையும் நடிகர் விஜயையும் சேர்த்து அவங்கள புகழ்ந்தபடி கடந்த சில நாட்களாக மீம்ஸ்கள்லாம் வந்துட்டுருக்கு. குறிப்பாக பீஸ்டோட ஷூட்டிங் அப்போ தோனியும் விஜயும் சந்திச்சுக்கிட்ட புகைப்படங்களை வந்து அதிகமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்நிலையில் கேப்டன்ஷிப் பொறுப்பில் இருந்து விலகுறதா தோனி அறிவிச்சிருந்தார். இதை கிண்டல் பண்ணுற வகையில் நடிகர் விஜயை விரும்பாதவங்க ஆர்ஐபி ஜோசப் விஜய் அப்படின்ற ஹேஷ்டேகை ட்ரெண்டாக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஹேஷ்டேகை ட்ரெண்டாக்குனவங்களில் பெரும்பாலானோர் அஜித் ரசிகர்கள் தான். ஆர்ஐபி ஜோசப் விஜய்ன்ற ஹேஷ்டேக்கு பதிலடி கொடுக்குற வகையில் அஜித்தை பிடிக்காதவங்க, அதாவது நம்ம விஜய் ரசிகர்கள், எய்ட்ஸ் பேஷண்ட் அஜித்ன்ற ஹேஷ்டேகை ட்ரெண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு ஹேஷ்டேகில் விரும்பத்தகாத ஆபாசமான புகைப்படங்களும் வாசகங்களும் இடம்பெற்றிருக்கு. சமூக வலைதளங்கள் கண்காணிக்கப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு அறிவித்து பட்ஜெட்டில் அதற்கான பிரிவையும் ஏற்படுத்தி இருந்தாங்க. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் இதுபோல் விரும்பத்தகாத வன்மம் வெறுப்பை ஏற்படுத்துகிற பதிவர்கள் மேலே நடவடிக்கை பாயுமா அப்படின்ற கேள்வி தான் எழுந்திருக்கு. கடந்த 1996 விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தோட அஜித்தோட வான்மதியும் மோதிச்சு. அன்னைக்கு ஆரம்பித்தது தாங்க இந்த சண்டை. 2001 அஜித்தோட தீனா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் மோதினப்ப இன்னும் தீவிரமடைஞ்சது அந்த சண்டை. தொடர்ந்து அஜித்தோட நடிப்பில் ரிலீஸான வில்லன், ஆஞ்சநேயா, பரமசிவன், ஆழ்வார் படங்கள்லாம் விஜயோட பகவதி, திருமலை, ஆதி, போக்கிரி கூட மோதிச்சு. இது ரசிகர்களோட சண்டைக்கு இன்னும் கொஞ்சம் தீமூற்ற விதமாக இருந்துச்சு. ஆனால் திரைக்கு பின்னாடி ரெண்டு உச்ச நட்சத்திரங்களும் மோதிக்கிறதே கிடையாது. ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் நல்ல நட்புறவு இருக்குது. அதே நேரம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஒரு காலத்தில் அஜித் விஜய் படங்கள் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு பேரோட ரசிகர்களும் தியேட்டருக்கு வெளியே மோதிக்குவாங்க. ஆனால் இப்போ ட்விட்டரில் ரெண்டு தரப்புக்கும் இடையில் விரும்பத்தகாத வகையில் வன்மம் வெறுப்பை ஊற்று டிஜிட்டல் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்போ தான் மாறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க இப்படி சண்டை போடுறதுனால அஜித்தோ விஜயோ இவங்களுக்கு எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்களும் இவங்களோட வேலையை பார்த்தா எல்லாருக்குமே நல்லது தான்.